அகிலத்தின் அன்புறவுகளுக்கு இனிய வணக்கம். இலங்கை செய்திகளை ஒரே பார்வையில் தொகுத்து வழங்கும் இலங்கையின் செய்தி பார்வை ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய முக்கிய செய்திகளை பார்வையிடும் பொழுது, நான்கு முக்கியமான இஸ்லாமிய நாடுகளில் இருந்து மத போதகர்கள் இலங்கை வருவதற்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து, இலங்கை அரசு இஸ்லாமிய அமைப்புகள் பலவற்றை தடை செய்திருந்த நிலையில் அந்த தடைக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதற்கு 11 முக்கிய இஸ்லாமிய அமைப்புகள் முடிவு செய்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. போர்க்குற்றம் செய்த இராணுவ அதிகாரிகள் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு 387 பேர் தயாராக இருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றமை, நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு பரிசோதனை, இராணுவ தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல், மேதின கூட்டத்தை நடத்துவதா இல்லையா, மஹிந்த தலைமையில் இடம்பெறவுள்ள முக்கியமான கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது, ஏப்ரல் 12-13 திகதிகளில் அனைத்து வர்த்தக நிலையங்களையும் திறந்து வைக்குமாறு வர்த்தக அமைச்சு உத்தரவு, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அவசர கோரிக்கை, மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்க தவறிவிட்டது வெளியான முக்கிய ஊடக தகவல், கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் அரச திணைக்களங்கள் சம்பிக்க ரணவக்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல், இலங்கையை உலுக்கப் போகும் பேரதிர்ச்சிகரமான தகவல், தென்னிலங்கையின் முக்கியமான பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பனதான் இன்றைய தினத்தில் முக்கியமான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்வையிடும் பொழுது, இலங்கைக்குள் நுழைவதற்கு நான்கு நாடுகளில் இருந்து இஸ்லாமிய மத போதகர்களுக்கு அதிரடி தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை அரசு அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தான், கட்டார், குவைத், சவுதி அரேபியா ஆகிய நான்கு நாடுகளில் இருந்து இஸ்லாமிய மத போதகர்கள் இலங்கை வருவதற்கு தடை விதித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நாடுகளில் இருந்து இலங்கைக்கு மத போதகர்களை வரவழைத்த 32 இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக அரச குற்ற புலனாய்வு தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில், 2005 முதல் 2019 வரையிலான காலப்பகுதியில் 1800 இஸ்லாமிய மத போதகர்கள் இலங்கை வந்திருப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருப்பதுடன், இவர்கள் பேருவளை, அக்கரப்பற்று, காத்தான்குடி, மாதம்பை, மோதூர் ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று முக்கியமாக மத போதனைகளை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான், கட்டார், குவைத், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் இருந்து இஸ்லாமிய மத போதகர்கள் இலங்கை வருவதற்கான தடையை இலங்கை அரசு விதித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த தடை தொடர்பாக எந்த ஒரு நாடும் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காத சூழ்நிலையில் இலங்கை அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையின் ஒரு அம்சம்தான் இது எனவும், இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என பல இஸ்லாமிய அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பல்வேறுபட்ட தமிழ் இஸ்லாமிய புலம்பெயர் அமைப்புகள் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டது மட்டுமல்ல, இலங்கைக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய பல நபர்கள் கூட தடை பட்டியலில் இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் பலவற்றின் உடைய பெயர் பட்டியல் இலங்கை அரசின் உடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டிருந்த சூழ்நிலையில், தற்பொழுது 11 முஸ்லீம் அடிப்படைவாத அமைப்புகளை தடை செய்ய சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபருக்கு அனுமதி வழங்கியமைக்கு எதிராக பல அமைப்புகள் வழக்கு தொடர சட்ட ஆலோசனையை பெற்றிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இலங்கை தௌதித் ஜமாத் அமைப்பு தமது சட்டத்தணைகளை சந்தித்து அந்த அமைப்பின் உடையரை அகமத் தெரிவித்திருப்பதாவது, இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்ட வகையில் எங்களுடைய சித்தாந்தங்கள், எங்களுடைய கொள்கைகளை முழுமையாக ஆராய்ந்து பார்க்காமல் இந்த தடை உத்தரவை செய்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் எமது நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் நீதிமன்றம் ஊடாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன், இலங்கை அரசு தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இந்த விடயம் என அவர்கள் மேலும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அடுத்து, இலங்கை இராணுவ அதிகாரிகள் 28 பேர் குற்றங்களை செய்திருப்பதான சாட்சியங்களை ஜெனிவா மனித உரிமை பேரவைக்கு வழங்க விடுதலை புலிகளினுடைய முன்னாள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் புலிகளின் சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பலர் முன்வந்திருப்பதாக சிங்கள பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. விடுதலை புலிகளின் முன்னாள் படைத்தலைவர்கள் சிலர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இலங்கையில் ஜெனிவாவில் இலங்கை அரசுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க இருப்பதாகவும், போர்க்குற்றங்களுக்கான சாட்சியங்களை பெறும் அலுவலகம் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அலுவலகத்துக்கு 12 பேர் கொண்ட அரசு அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
சாட்சியம் அளிக்க முன்வந்துள்ள சாட்சியாளர்களின் அடையாளத்தை வெளியிடுவதை மனித உரிமை பேரவை தடை செய்திருப்பதாகவும் அந்த சிங்கள பத்திரிகை குறிப்பிட்டிருப்பதுடன், போர்க்குற்றங்கள் தொடர்பில் இலங்கை அரசு தொடர்பான இருக்கக்கூடிய படை அதிகாரிகளை சிக்கலுக்கு உட்படுத்தும் விதத்தில் தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையும் புலம்பெயர் செயற்பாட்டாளர்களும் செயற்பட்டு கொண்டிருப்பதான குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த செய்தி முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து, சித்திரை புத்தாண்டு காலத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் எழுமாறான PCR பரிசோதனை மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என கொரோனா தடுப்பு செயலனியினுடைய தலைவர் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். மேல் மாகாணத்தின் எல்லைகளில் மட்டுமல்ல, வடக்கு, கிழக்கு, மேல், மத்திய, சப்பமா மாகாணங்களின அனைத்து மாகாணங்களிலும் எழுமாற்றான பரிசோதனைகள் அதிகளவில் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், தொடர்ச்சியாக நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் புத்தாண்டை நோக்கி மக்கள் பயணங்களை மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லப்படும் போது கொரோனா தொற்று பரவலுக்குரிய அபாயம் அதிகமாக காணப்படுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் சுகாதார நடவடிக்கைகளை சரியாக பின்பற்றுதல், சமூக இடைவெளியை மேற்கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற நடவடிக்கைகளை பண்டிகை காலங்களில் மக்கள் கைக்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருப்பதுடன், இன்றைய நாளிலே சராசரியாக 280 பேர் கொரோனா தொற்றினால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான மக்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள் என்பதால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் அதிகளவாக ஒன்று கூடக்கூடிய கொண்டாட்டங்களை இந்த நாட்களில் தவிர்ப்பது மிக முக்கியமான விடயமாக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து, மே தின கொண்டாட்டங்களை நடத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் அதன் ஆதரவு கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் கருத்தொற்றுமை ஏற்படவில்லை எனவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான பங்காளி கட்சிகள் பல இணைத்து தனித்து மே தின கூட்டத்தை நடத்த இருப்பதான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பல பெரமுன ஆளும் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்து மே தின கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து கூட்டத்தை நடத்துவதா என்பது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூடி தீர்மானிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் 11 கட்சிகளும் இணைந்து மே தினத்தை நடத்த தீர்மானித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் 19 திகதி நடைபெறும் பெரமுன மற்றும் ஆளும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஆளும் கட்சிகளுக்குடையில் சிறு முறுகல் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், தனித்தனியாக மே தின கூட்டங்களை நடத்தும் அளவுக்கு இந்த முறுகல் சென்றிருப்பது நிச்சயமாக ஆளும் கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை காட்டி நிற்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அடுத்து, எதிர்வரும் 12-13 திகதிகளில் அனைத்து சதோசா வர்த்தக நிலையங்களை மட்டுமல்ல அனைத்து அங்காடிகளையும் திறந்து வைத்திருக்குமாறு வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். ஏனைய வர்த்தக நிலையங்களையும் குறித்த இருந்து தினங்களிலும் திறந்து வைக்குமாறும், குறிப்பாக பண்டிகை காலங்களில் மக்கள் போதிய நேர அவகாசம் ஏற்படும் இடத்து அனைவரும் ஒரே நேரத்தில் வந்து பொருட்களை கொள்வனவு செய்யாமல் பகுதி பகுதியாக வந்து கொள்வனவு செய்வதற்கு வசதியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக சொல்கின்றது. அடுத்து, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இன்று நடத்தியிருக்கக்கூடிய முக்கியமான கூட்டத்தின் பின்னர், மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கல்லடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8,000 மாற்றுத்திறனாளிகளும் நாடு முழுவதும் 600,000 மாற்றுத்திறனாளிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு சரியான அமைச்சு கூட இல்லை. சமூக சேவைகள் அமைச்சின் ஊடாகவே எங்களுடைய நடவடிக்கைகள் முழுவதும் கையாளப்படுகின்றன. ஆனால் எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் போரினால் மாற்றுத்திறனாளிகள் ஆக்கப்பட்டவர்கள், அவயவங்களை இழந்தவர்கள், விசேட தேவைப்பாடுடையவர்கள் கூட அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8,000 மாற்றுத்திறனாளிகள் இங்கு காணப்படுகின்றார்கள். எனவே தற்போது கொரோனா தொற்று காலத்தில் குறிப்பாக பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மாவட்டங்கள் தோறும் காப்பகங்கள் அமைப்பதன் ஊடாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும். மாதம் தோறும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கொடுப்பனவுகளை 10,000 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். போரின் பின்னர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கொள்கை உருவாக்கம் ஒன்றை மேற்கொள்வதன் ஊடாக அவர்களுக்கு விசேட தொழில் கற்கை நெறிகள் தொழில்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்திருப்பதாகவும், தொடர்ச்சியாக வரும் புத்தாண்டு தினத்திலாவது
எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் காப்பகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்த உதவித்தொகை தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். எனவே இது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டும் உள்ள பிரச்சினை மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா உள்ளிட்ட வடக்கு மாகாணத்திலும் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை அடங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் கூட யுத்தத்தினால் மாற்றுத்திறனாளி ஆக்கப்பட்ட பலர் காணப்படுவதால் இவர்களுடைய நலன்களை கவனிப்பதற்கும் இவர்களுக்கு முக்கியமாக அவசிய தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு தனித்துவமான அமைச்சும் திணைக்களமும் இருந்தால் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும், இவர்களுடைய தேவைகளை சரியாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டு முடியும் என்பது முக்கியமான விடயமாக இருப்பது இங்கே கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனவே அரசும் இது சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக இந்த புத்தாண்டில் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாகத்தான் இருக்கும். அடுத்து மக்களின் பிரச்சனைகளை செவி சாய்ப்பதற்கு இந்த அரசாங்கம் தவறு இருக்கின்றது என இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பில் இம்தியாஸ் பாக்கீர் மார்க்கார் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய முடிவுகள் வெறுமனே வர்த்தமானி அறிவிப்புகளாகவே வெளியாகி கொண்டிருக்கின்றன. தினமும் பல வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன, ஆனால் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது மிகப்பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அரசாங்கம் சந்தர்ப்பவாத அரசியலையே மேற்கொள்கின்றது, மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்க தவறிவிட்டது. மக்கள் மிகப்பெரிய ஒரு பண நெருக்கடியில் வறுமையில் மூழ்கிப்போய் இருக்கின்றார்கள், பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை விடுத்து அரசு தன்னுடைய அரசியலை மேற்கொள்வதற்காக மக்களை தவறான பாதையில் வழிநடத்துவது மட்டுமல்ல, தானும் தவறான பாதையில் செல்வதாகவும் வர்த்தமான அறிவிப்புகள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் இவையும் மக்களுக்கே உரிய முறையில் செயற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதேபோன்ற ஒரு குற்றச்சாட்டை பாட்டாளி சாம்பிக ரணவக் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய அரசு திணைக்களங்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணவில்லை. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் 20 பில்லியன் லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை தற்போதைய அரசாங்கத்தில் 280 மில்லியன் இழப்பை சந்தித்து வருவதாகவும் பல அரச திணைக்களங்களை இயக்க முடியாத அளவுக்கு அவை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இந்த அரசாங்கத்தின் வினைத்திறன் அற்ற நிர்வாகமே இதற்கு காரணமாக இருக்கின்றது என அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கி, உள்நாட்டு வருவாய்த்துறை, இலங்கை சுங்கம், விமான நிலையம் மற்றும் மின்சார சபை மற்றும் பல்வேறுபட்ட திணைக்களங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் எந்தவித அபிவிருத்தியையும் காணவில்லை. குறித்த திணைக்களங்கள் அனைத்தும் கடன் மூலமே இயங்குவதாகவும் அந்த கடன் சுமையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இலங்கை குடிமகனினுடைய தலையில் விழுந்திருப்பதால் எதிர்காலத்தில் ஒவ்வொரு குடிமகனுடைய கடன் தொகை மிக அதிகளவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் ஏற்கனவே இலங்கை ரூபாவின் பெறுமதி மிக கணிசமாக வீழ்ச்சியடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையினுடைய பொருளாதாரமும் மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அரசு இதற்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியவில்லை என பாட்டாளி சாம்பிகரண வக்க குற்றம் சாட்டியிருப்பதான செய்திகள் முக்கியமாக ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இலங்கை முழுவதையும் உழுக்கப்போகும் பெரும் அதிர்ச்சி தகவல் என்றொரு செய்தியை தென்னிலங்கம் ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. ஏவிபியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ப குமர திசையநாயக்க ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பல விடயங்களை அம்பலப்படுத்தப் போவதாக பத்திரிகை செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புத்தாண்டுக்கு பின்னர் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அமர்வில் நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையிலான தகவல் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தாஜ் ஹோட்டலில் தாக்குதல் நடத்த வந்த தாக்குதல் தாரி எவ்வாறு இடத்தை மாற்றியிருக்கின்றார், ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என பல்வேறுபட்ட தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை அவர் பாராளுமன்றத்தில் அம்பலத்துக்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் இவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த இருக்கக்கூடிய தகவல் நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய விடயங்களாகத்தான் காணப்படும் என இந்த தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இன்றைய நாளில் இடம்பிடித்திருக்கின்றன. இவை இன்றைய நாளிலே இலங்கையின் முக்கிய செய்தி பதிவுகளாக எங்களுடைய செய்தி பார்வையில் இடம்பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். அதுவரை மீண்டும் ஒரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களன்பின் சந்து. வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.